பாடுகளினுடைய வாரத்தில் வருகின்ற புதன்கிழமையாகிய இன்றைக்கு ஏசையா தீர்க்கதரிசியினுடைய 50வது அத்தியாயத்திலே துன்புறுகின்ற ஊழியனை குறித்து மூன்றாம் முறையாய் அவர் வெளிப்படுத்திய அந்த வார்த்தைகளை இன்றைக்கு வாசிக்க கேட்க இருக்கின்றோம். இந்த நாளுக்குரிய இறைவாக்கு ஏசையா இறைவாக்கினருடைய நூல் 50 அத்தியாயத்தில் தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறைவார்த்தை கருத்தோடு கேட்போம். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்த வாசகம் அதிகாரம் 50 இறைவார்த்தைகள் 4-9 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகி என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவிகொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகி என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகி என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 69. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். 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 பரம தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரை போற்ற பெறுக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகின்றீர். ஆண்டவரே, தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மத்தேயு நற்செய்தி 26:14-25 முடிய. அக்காலத்தில் பன்னிரவர்கள் ஒருவனாகி யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளிலே சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நாங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகின்றேன் என போதகர் கூறுகிறார், எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் பன்னிருவரோடும் பந்தியிலே அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்தபோது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவரோ, என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகின்றார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்திருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். வாரத்திலே வருகின்ற புதன்கிழமையாகி இன்றைக்கு
நாம் இரண்டு பாவங்களை குறித்து இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது. முதலாவதாக நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்றால், காட்டி கொடுப்பது, துரோகம், இந்த இரண்டுமே கடுமையான பாவம் என்பதுதான் உண்மையும் கூட. உடன் இருந்து உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்கின்ற ஒரு போக்கு இந்த இரண்டு நிலைகளிலும் இந்த இரண்டு பாவங்களிலும் வருகின்றது. காட்டி கொடுப்பது, காசுக்காக காட்டி கொடுக்கின்ற கயமைத்தனம் மிகவும் கேவலமான ஒன்று. அதோடு கூட நாம் பார்க்கின்றோம், உடனிருந்து 3 ஆண்டுகள் சுற்றிவிட்டு துரோகம் செய்கின்ற இந்த துரோகியினுடைய நிலை மிகவும் பரிதாபமானது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் இங்கு எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம். அந்த மனிதன் பிறவாதிருந்திருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும், அவனுக்கு கேடு என்று, ஐயோ கேடு என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம். காசுக்காக காட்டி கொடுக்கின்ற கயமைத்தனம் எத்தனை எத்தனையோ வரலாற்றிலும் அரங்கேறியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எத்தனை ஆண்டுகள் போராடிய போராளிகள் பல பேர் தங்களது வாழ்விலே உண்மைக்கு சான்று பகர்ந்துகின்ற அந்த நிலைப்பாட்டிலே அவர்கள் தடுமாற்றம் காண்பதற்கான அல்லது தோல்வி அடைவதற்கான ஒரு காரியமும் இத்தகைய துரோகத்தனமான செயல்பாடுகளே, இத்தகைய கயமைத்தனங்களே. தங்களுக்கு பதவி வேண்டும், தங்களுக்கு பணம் வேண்டும், தங்களுக்கு பரிசு வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு துரோகம் செய்கின்ற ஒரு பெரிய அயோக்கியத்தனம் அன்றைக்கல்ல இன்றைக்கும் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். உண்மையிலேயே இனத்தை இன துரோகி என்று நாம் சொல்லுகின்றோமே, அது இன்றைக்கும் வரலாற்றில் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றது. கூட இருந்து குழிபறிக்கின்ற நிலைப்பாடு, இந்த இரண்டு பாவங்களுமே, காட்டி கொடுக்கின்ற தன்மையும் துரோகம் இழைக்கின்ற தன்மையும் உண்மையிலேயே சமூகத்திற்கு மிகப்பெரிய பாதகத்தை அது உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் அன்றும் இன்றும் வரலாறு சொல்லித் தருகின்ற பாடங்கள். இன்றைக்கு அண்டை நாடாகிய இலங்கையிலே வெற்றி பெற முடியாது போன அந்த போராளிகளினுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு காரணமாயிருந்தது இத்தகைய காட்டி கொடுக்கின்ற தன்மையும் துரோகம் இழைக்கின்ற தன்மையும் தான். இதனாலேயே அன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இறுதி போரிலே கொன்றொழிக்கப்பட்டார்கள். அத்தோடு அந்த போர் நிறுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது என்பதை பார்க்கின்றோம். எத்தனையோ ஆண்டளவாக பல 100 பேரை போரிலே இழந்த போதிலும் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது போனதற்கு ஒரு சில பேருடைய இத்தகைய கயமைத்தன்மையும் இத்தகைய துரோகத்தன்மையுமே காரணமாய் அமைந்தது என்பதை வாழும் காலத்தில் சமகாலத்தில் நாம் கண்ட ஒரு உண்மைதான். இதைத்தான் அன்றைக்கு இயேசுவினுடைய வாழ்விலும் பார்க்கின்றோம். அவருடைய போராட்டங்கள் வெற்றி பெற முடியாது. அவர் கொலை செய்யப்படுவதற்கான காரணம் அந்த யூதாஸ் இஸ்காரியோத்தின் காசை வாங்கிக் கொண்டு அவரை முத்தமிட்டு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த நிலைப்பாடும் செய்த துரோகமும் தான் காரணமாய் அமைந்தது என்பதை பார்க்கின்றோம். இத்தகைய பாவத்தை வாழ்விலே எந்த சூழ்நிலையிலும் நாம் செய்யாதவாறு விழிப்பு கொண்டு செயல்பட்டோம் என்று சொன்னால் நாம் நம்மையும் காத்து கொள்ளலாம், நம்முடைய இனத்தையும் குலத்தையும் மொழியையும் நாம் காத்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடமாக அமைந்திருக்கின்றது. இத்தகைய பாவத்திற்கு அடிமைப்பட்டு போகாதவாறு விழிப்போடு நாம் செயல்பட உறுதி எடுத்துக் கொள்வோம். இறையருள்.